ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஸ்மார்ட் சஜ்ஜன் கேமிங். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஏ வேர்ல்ட் 1 கேம். அதை நம்ம போனப்போ ஓகே, ஸ்டார்ட் கேம் போயிட்டோம், போகிறோம். Come on. With Baiju's app, children remember their concepts forever. சரி, கேம்குள்ளே வந்துச்சு. லைட்டை கட்டாக இருக்கும், ஏன்னா ஆட் வந்துருச்சு. இந்த ஸ்பைடர்ஸில் விடவே கூடாது நம்ம. அடி, ஃபுட்பாலு, சூப்பர் ஃபுட்பால். ஏய், என்ன அந்த குணு இருக்கா? போ, போத 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 போமாத. அவனை ஃபுட்பால் விளாடணும். சரி, போகணும் நம்ம, ஏன்னா இந்த கேம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 45 மினிட்ஸில் இந்த கேம் முடிச்சாகணும். உண்மைக்கு ஓ, இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த காயின்ஸுக்கு செய்ய முடியாது, பட் எதாவது செய்யலாம், எதுவும் வாங்கலாம் முடியாது. ஸோ ஜம்ப்லாம் கலெக்ட் 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 ஜம்ப் ஜம்ப்பு. இன்னும் ஒன்றுமே வரல. உனக்கு மண்டே வலிக்காதா? இந்த பேப்பர்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக பார்த்துட்டு போகிறதில்ல, இங்கே கீழே நடுவில் ஏறம் வரும். அதை நம்ம தொட்டு முழுசாக முடிஞ்சு ஏறம் வராமல் இருந்தால் தான் நம்ம போகணும், இல்லாட்டி அது பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கதவுக்குள்ளேயும் நம்ம போகலாம். கோ போகலாம் ஃபாஸ்ட் லோடிங். ஆ, காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது, பேப்பர்ஸ் கொடுக்கவே இல்லை. அதில் ஒரு நாள் இந்த டோரில் பேப்பர்ஸ் இல்லையா இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் இதே இடத்துக்கு வந்தால் வந்துடுவோம். ஸோ இங்கே வந்துட்டோமா, போகலாமா? அப்படியே பா, ஒரே கல்லில் 3 மாங்கா. அடி, ஓடு ஓடு ஓடு, ஸ்பைடர்ஸே இருக்கக்கூடாது எனக்கு. ஸ்பைடர்ஸ், செலந்தி பூச்சி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதாவது இன்செக்டே எனக்கு பிடிக்காது. எத்தனை மூடம் வந்து அடிக்குது? தான் ஸ்பைடர் நீ அடிச்சுக்கிட்டியா? நீங்கள் அது மேலே போகல, உச்சிச்சோ, மேலே போகணுமே. ஏன் வரலன்றதை நீங்கள் முடிஞ்ச கம்பெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த சூத்தில் ஏறி நம்ம ஜம்ப் பண்ணி எப்படி போவோம்? அது வரல, அங்கே போன பேப்பர்ஸ் கிடைக்காது, பட் வரும், ஆனால் வரல ஏன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காமல். எங்கே அந்த கல்லு? ஹூய், ஜம்ப் ஸ்ப்ரிங்கில் அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி வந்துடும். இஷ்டி அம்மா, நல்லா கீழே இல்லை. போப்போ, அடுத்துக்கிறது வேகமாக போடா. ஸ்பைடர்ஸ் எனக்கு பிடிக்காது. டம் சிக்கலாம். அடுத்தது கமான் கமான் ஃபேன்சி பேண்ட், பயங்கரமாக இருக்காங்க. ரியல் ஃபேன்சி பேண்ட் வந்து 177 MB. அதனால தான் இதே மாதிரி ஒரு கேம் தான் இது, ஆனால் அதோட பயங்கர குவாலிட்டியான கேம் தான் இந்த கேமு. ஸோ வெயிட் பண்ணுவோம். அப்படியே அந்த ஸ்ப்ரிங் வந்து நம்மளை பிடிச்சிக்குது. ஸோ எங்கே வந்து அடுத்த ஸ்ப்ரிங் வருதோ அங்கே வந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணுற பட்டன் தொட்டமோ அங்கேயோ தப்பு போயிடுச்சு. வா 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 வா, ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். முன்னாடியே நம்ம ஜம்ப் பண்ணியிருந்தோம், இந்த இதில் பிடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ மேலே ஓ, இங்கே பேப்பர்ஸ் கலெக்ட் கலெக்ட் கலெக்ட். வா 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 வா. நம்ம மொத்தம் 4 பேஜஸ் கலெக்ட் பண்ணோம், இப்போ நம்ம 2 பேஜஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பேஜஸை நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பைடர்ஸை விட்டு மட்டும் வைக்காதீங்க. ஓ மை காட், அடே பண்ணி மோட்டை ஹெல்த்தி அளவு குறைய பார்த்தா ஜஸ்ட் நம்ம தப்பிச்சோம். எப்படியோ கடவுள் பழைப்பு தான். அங்கே தான், அங்கே நம்ம அடிக்கவே இல்லை, அங்கே அடிக்காதனால இங்கே வந்துட்டாங்க. இது எனக்கு எதுவும் ஐயோ கஷ்டமாக இருக்கும் இல்லையே. ஜம் 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 ஜம்ப் சமே ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். இங்கே ஒரு மொத்தம் 3 வந்துட்டோம் நம்ம. இன்னும் ஒரே ஒரு பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டோன்னா ஒரு புது ஹீரோ கிடைப்பாள். ஸோ நம்ம தீ கலெக்ட் பண்ணிட்டோம். ஜாலி ஜாலி ஜாலி, புது ஹீரோ பார்க்க எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. ஓ, ஸ்பைடர்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன், எங்கே பார்த்தாலும் ஸ்பைடராக தாங்க இருக்கும். ஐயோ ஐயோ, சூப்பர், இன்னொரு பேப்பர் அங்கே சிம்பிளாகவே அங்கே தான் இருக்குது.
போடும், நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஜெயிக்க போகிறோம். உருண்டுட்டி போகலாமாங்க, உருண்டுட்டு போக வரல. அந்த பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு புதுசாக ஒருத்தர் வருவா. ஸோ வந்து அந்த புதுசாக ஒருத்தையை வச்சு நான் செகண்ட் பார்ட்டில் போகிறேன். என்னடா நீ புது ஹீரோ காட்டுறேன்ட்டு செகண்ட் பார்ட்டில் போகிறேன்ட்டியே அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக செகண்ட் பார்ட் சீக்கிரம் இந்த இந்த வீக்கில் நான் போட்டுருவேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் வீடியோலாம் போகலான்றேன். ஓகமா, ஓமையா இந்த இதில் கலெக்ட் பண்ணிக்கணும். அட ஆப்பா, இப்போ நம்ம பயங்கர ஃபாஸ்ட்டாக போய் ஐயா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே வந்துருப்போம். போ, முடி எப்படி வளையுது பாருங்களா, இப்போ பாருங்கள் எப்படி வளையுது பார்த்தீங்களா, காமெடியாக இருக்குது. ஜம்ப் சா, ஒரே ஜம்பிள் அங்கே போகலான்னு பார்த்தேன் வரல. ஆனால் இந்த கேமில் கொஞ்சம் லெவல் அந்த கஷ்டமானதுன்னா அந்த ஸ்பைடரில் ஜம்ப் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப கஷ்டம். பார்க்குது பாரு ஸ்பைடர், ஐயோமா ஐயோ ஐயோ அடிச்சிருச்சே ஸ்பைடர்ஸ். எனக்கு இனி சுத்தமாக அப்படியே போய் சேதுங்க. ஐயோமா, நம்ம இனி சீரியஸாக விளாடணுங்க, விளாண்டே விளாடக்கூடாதுங்க. அங்கே போகுது பாரு, என்ன உள்ளே போயிட்டான் எங்கே? ஓ, இங்கிட்ட ஒரு ரகசிய பாதை இருக்கா. சரி கீழே போவோம். போயிட்டோம், அங்கிட்டு போனால் ஆ அங்கிட்ட ஒரு கதவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கிட்ட ஒரு கதவு இருக்குது. ஓ வா, இங்கிட்ட என்ன இந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம கரெக்டாக சுற்றி வந்து எடுக்க, அந்த ஸ்ப்ரிங்கில் ஜம்ப் பண்ணணும் போல். ஓ, என்னது இன்னொரு பேப்பரா? ஓ ஓஹோ, அப்படியா? அது என்னன்னா, நம்ம வந்து நாலு பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டோன்றது இப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மூணு பேப்பரை தான் இப்போ முன்னாடி கலெக்ட் பண்ணியிருந்தோமா? ஆஹா, ஐயோ ஸ்பைடர்ஸ், ஓ டிராகனில் வர வருது. ஆனால் பையோ, நம்ம தப்பிச்சிடலாங்க அம்மா, எவ்வளோ பெரிய வில்லிங்களாக இருக்குதுங்க. ஜஸ்ட்டு மிஸ் தோத்துருந்தானோ அவள் தான். இந்த டியோர் ஆங்கிரி வாங்கியானா சி, அது என்னது நான் என்ன செய்யணும்? ஐயோ முட்டை வந்து மாடு மாடு மாதிரி இருந்துட்டு எப்படி அடிக்குது பாருங்க. மாடுன்னா மாடு மாதிரி தானே அடிக்கும். ஆனது மாடு இல்லையே, பெங்குயின். யார் கேட்டா? ஹூ செத்துட்டியா? ஆ செத்துச்சு, கண்ணில் பாருங்க இண்டு போட்டுருச்சு, இன்னும் சேர்த்து குடிச்ச மாதிரி ஜெயிச்சுட்டோம் பார்த்தீங்களா. அப்போ இங்கே இந்த ரீசைக்கிள் பின் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு கதவு இருக்கா, அதுக்குள்ளே போனால் ஒரு புது ஹீரோ கிடைப்பா, அது வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த ரிமிட்ஸ்ன்ற கதைக்குள்ளே போனீங்கன்னா தான் இந்த கேமில் இவனை வச்சு முடிக்க முடியும். ஸோ இருங்க சொல்கிறேன், இந்த ஸ்டார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா, ரிமிட்ஸ்குள்ளே போய் ஸ்டார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் வரும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரலாணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்லேருந்து தான் வரலாம், ஆனால் இந்த இதில் பேஜஸ் கலெக்ட் பண்ண தேவையில்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்பைடரில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பேஜஸ்லாம் இப்போ இருக்காது, இப்போ பேஜஸ்க்கு பதிலாக கலர்ஸ் தான் இருக்கும். இந்த கதைக்குள்ளே போகிறதெல்லாம் வேண்டாம், ஆனால் நம்ம எதுக்கும் போவோம். ஊ ஸ்கேட்டிங் சூப்பர், அது இந்த கதை தானா? போ, எப்படி போகிறோம் பாருங்க ஹீரோ. ஆனால் இந்த இதில் சில கஷ்டமான இதெல்லாம் வரும், ஏன்னா சில இதுலலாம் அந்த பட்டனை மறைஞ்சிரும். மறைஞ்சிருச்சுன்னா பட்டனை இல்லை, நம்ம சும்மா தான் வேடிக்கை பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக அந்த பட்டன் அங்கேயே ஆகணும். கரெக்டாக நம்ம எந்த நேரம்னு பார்த்து இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி நின்றுட்டு பேக்வர்ட்ஸில் வந்துட்டு அப்புறம் தான் போகணும். இந்த கதவுலாம் மட்டும் பட்டன் வந்து மறைஞ்சிரும், தெரியாது நம்மளுக்கு. நம்ம வந்து எப்படியாவது ஆஹா அந்த தொப்பி 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 வேணும்னு பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பபுள் ஊதவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே காற்றுக்கு பபுள்ஸ் வந்துருச்சு. நல்லா இருக்குது இல்லை? ஆனால் நம்ம சாதா மாட்டே வச்சுக்கலாம். பிள 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 நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம சாதா மாட்டே வச்சுக்கலாம். எதுக்கு? ஹூ, நம்ம டோர்ஸ்குள்ளெல்லாம் போக தேவையில்லப்பா. போட, ஒரே கல்லில் மறுபடியும் மூணு மாங்கா. ஹூ, ஒரே மிதியில் ரெண்டு மாங்கா. என்னடா அடிக்கடி மாங்காய் மாங்கன்றீங்க, மாங்காய் பிடிக்குமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு மாங்காய் சுத்தமாக பிடிக்காது. ஹீ, ஓ அப்படியே ரிமிக்ஸில் அந்த மாதிரி செய்ய முடியுமா? நான் ரியல்லையே செய்யலாம்னு நினச்சேங்க.
ஓ டே 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 என்னையே அடிக்கிறேன் நீ. அம்மா ஏங்க என்னங்க என்னையே அடிக்கிறேன் சொன்னாதான் அடிக்கிறான். ஏய் இந்த தொப்பி நல்லா இருக்கு எனக்கு வேணும். இப்பாடா பாருங்க ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு. சரி இந்த கதைக்குள்ள போலாம். ஓ மை காட் பாருங்களேன் இதில் போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அதாவது செவுத்தில் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி போகலாம். ஐயோ நசிக்கிறோம் நசிக்கிறோம். ஆ இங்கே வாங்கிக்கிட்டு அப்படி ஆடி ஜம்ப் பண்ணிட்டு சா சறுக்கி விட்ருச்சு. அடா பாவீங்களா ஜம்ப். ஆ ஸ்லோ 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 இங்கேம்மா. ஆ ஹூ நமது நுனியில் நின்றுக்கணும். அடுத்த வரும்போது அப்படி அப்படி ஜம்ப் பண்ணிடணும். அடுத்தா அம்மா ஐயோ ஆ ஆ உங்கள் டைமண்ட் சரி போடு நல்லாயிருக்கு. நம்ம போன தடவை ஃபஸ்ட்டு விளாடும் போது இந்த இதில் வந்து அங்கே கீழே தான் கதவு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இது அடிக்க முடியாது. இங்கே வரணே ரொம்ப சட்டம் பண்ணுவோங்க. இது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நம்ம அடித்தே ஆகணும். ஐயோ போடு எப்படி அடிச்சு என்னங்க தலை பட்டனா நல்லாவே இல்லை ஃபேன்சி பேண்ட்டுக்கு. இது பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். ஐயோ கதைக்குள்ளெல்லாம் போகணும் ஏன்னா நம்ம இவனை வச்சு முடிச்சுட்டு ஸோ அடுத்தது இன்னொருத்தனை வச்சு முடிக்க போகிறோம். அதாவது அந்த புது ஹீரோ யாருக்குமே தெரியாது இந்த ரகசிய வழி. இந்த இது தள்ளுனிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ரகசிய வழி இருக்குது. மேக்ஸிமம் பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஓ மை காட் ஒரு தொப்பி கிடச்சிச்சுல. ஆ பாடா கூலிங் கிளாஸ் போடுற மாதிரியே இருக்கான். ஆனால் கூலிங் கிளாஸ் போடலையே மண்டையில் மாட்டி இருக்க கூலிங் கிளாஸ் ஃபேன்சி பேண்ட்டு. வாங்க இந்த ஸ்ப்ரிங்கில் போகிறது கஷ்டமாக இருக்குது. ஐயோம்மா டேய் அம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கீழே வந்தானே அவ்வளோதான் ஹெல்த்து குறைஞ்சிரும். அப்படி ஃபஸ்ட்டு வந்து விளையாடுங்கன்றானு. ஐயோ ஜம்ப் இது என்னது அம்மாவோட எவ்வளோ ஹெல்த்ல ஜம்ப் பண்ணுறான். நார்மலாக அப்படி ஜம்ப் பண்ண மாட்டேன். இந்த கல் வந்து அந்த மாதிரி ஒரு சாஃப்டான கல் மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஓ எப்படி போகிறான் பாருங்க அப்படியே இந்த கல்ல இந்த கல் தவிட்டேன் போ அப்படி நம்ம ரெண்டு கல்லையும் மாற்றி மாற்றி அப்படியே ஜம்பிடலாமா அப்படி. ஐயோ என்ன கிடையாது கேப்பரில் போயிட்டேன். ஐயோ என்ன கிடையாது ஜம்ப்பு. இப்போ பாருங்க எப்படி அதையாவது கலெக்ட் பண்ணல. இப்போ இப்படி ஜம்ப் பண்ணி நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு பூலாம் இருக்குல்ல இந்த பூலை நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி காசு அதாவது இந்த அந்தா அங்கே இப்போ நம்ம இந்த காயின் இருந்துச்சுல இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்காக இந்த கல்லுக்கு போயிட்டு தான் இந்த கல்லுக்கு போக முடியுது. இதோ அந்த காயின் இருக்குதுல்ல இதோ இப்போ கலெக்ட் பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த பூலாக மாறும். இப்போ இங்கே நின்றுட்டு பார்த்தீங்களா எவ்வளோ காயின்ஸ் மாறிடுச்சு இந்த பூலாம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு மேக்ஸிமம் பேருக்கு இந்த இது தெரியாது. இது நானே ஒரு நாள் போகும்போது சும்மா சுரு அப்படியே உருண்டிக்கிட்டே போகலாமேனு போகும்போது பார்த்தா தெரிஞ்சு இன்னும் கிடாது இதெல்லாம் பூலாம் இப்படி மாறுமான்னு எனக்கே அப்போ தாங்க தெரிஞ்சு. முன்னாடி விளாண்டேன் பல வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டு கேம் தான் அது. ஆனால் ஞாபகம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ அடுத்தது அடுத்தது ஆ பார்த்திங்களா ஏய் பேண்ட்டுலாம் கொடுக்குறாங்களா நல்லாயிருக்கு எந்த பேண்ட்டு. சூப்பராக இருக்குது. இது என்ன ஸ்ப்ரிங் என்ன மறுபடியும் அதே எடுத்துக்க மாட்டோம் யூஸ் போயிட்டு ஓ மறுபடியும் இதே எடுத்து வந்துடுவோமா. ஆனால் இப்போ மட்டும் அந்த ஸ்பைடர் ரூம் குள்ளே போய் நம்ம அந்த இது செஞ்சோம்ல அது செய்யவே முடியாதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க ஒரு தடவை பயங்கர கஷ்டமாக இருந்துச்சுங்க செய்யவே முடியலன்னு கடுப்பாகவே வந்துட்டேனுங்க. பயங்கர கஷ்டம் வந்து இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் ஓ கதவு இருக்காங்க கலர் இல்லையா அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க போலையா. ஒய்யா ஹுரே இது என்ன கதவு நான் போனதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ இதுவும் கஷ்டம் இதுவும் வேண்டாம். இந்த இதில் ரொம்ப கஷ்டமானதில் இருக்கும் நான் விளையாண்டு பார்த்துருக்கேன் முன்னாடி விளையாண்டு பார்த்துருக்கேன் அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் சிலதெல்லாம் பயங்கர கஷ்டம் என்னால் விளையாடவே முடியலைங்க. நான் பயங்கரமாக எல்லா கேமுமே விளையாடு எல்லா கேமுமே விளையாடுவேன் ஆனால் என்னால் இந்த கேமில் மட்டும் செய்யவே முடியலைங்க. அந்த இது மட்டும் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு என்னாலே விளையாட முடியலையான்ட்டு அப்படி ஆயிடுச்சுங்க எனக்கு. ஓய்யோ இதுக்கு தான் பேசிகிட்டே விளையாடக்கூடாதுன்றது விளாட்றா
ஜஸ்ட்டு எப்படி பல்ட்டி அடிச்சுட்டு போலாமா? பல்ட்டி பல்ட்டி ஆ போயிட்டோம். ஸோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஓ ஆ மறுபடியும் இங்கே வந்திருக்கியான்னு கேட்குது. ஆ பென்சிலுங்க. ஆ பென்சில் மிஷின் ஒரு கார்ட்டூன் இருக்குதுங்க, அதனால தான் இந்த கேமில் பென்சில்ன்றதை உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிது எனக்கு தோணுது. கமெண்டில் என்னன்றத சொல்லுங்கள் நீங்கள். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஐயோ கீழே உணர்ந்துட்டேன். சே நம்ம ப்ராக்டிஸ் நிறைய தடவை பண்ணணும்னு நினைக்கிறேன். கோ யூ கேன் டூ இட். யா யாஹூ ஐயோ ஆ ஐயோ ஏங்க இப்போதாங்க எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. அந்த புது ஹீரோ வச்சு தான் அந்த லெவல் செய்ய முடியும். ஐயோ மறந்துட்டேனே, அந்த புது ஹீரோட்ட ஒரு புது சக்தி இருக்குங்க. அந்த சக்தி இந்த கேம்லாம் அந்த இதுக்கு தேவைப்படுங்க. ஐயோ போயிட்டு 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 டீ அங்கே போனோங்க நம்ம. சே அவ தேவைங்க. ஸோ நம்ம எப்படி வெளியே போகிறதுங்க? அவங்க விட் கொடுத்து வெளியே போயிட்டு அவளை வச்சு மறுபடியும் தாங்க விளாடணும். இல்லாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்மா, அதுக்குள்ளே போனால் என்ன தான் இருக்குதுன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுக்கும் அதுக்கு மேலேயே நம்ம உள்ளே போனால் கதவு இருக்குதான்னு பார்ப்போம். ஏங்க முயற்சி திருமணம் ஆக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கமான் ஃபாஸ்ட், இது பேசி என்னைக்கு நான் வர்றது? போ 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 நிற்காத. இந்த பெஞ்சிலேருந்து எப்போ தூக்கி விடுறது? போ இங்கே தான், இதுக்குள்ளே போய் பார்ப்போம். எதுக்கும் ஒருத்தர ஏய் இதுக்குள்ளே ஒரு வழி இருக்குதா? ஆமாங்க கரெக்டு தாங்க, நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். ஸோ நான் அதுக்குள்ளே போகணும்னு நினச்சிக்கிட்டேன். ஹேய் ஐயோயோ என்னது இங்குது பேசுகிற கொட்டு போட்டே போகுது. ஆ அப்படியா, அந்த வழியில் போகணுமா? ஏன் போட ஓடிடு ஓடிடு. ஓ சூப்பர், இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே அம்மாடி ஜம்ப் பட்டனே தொடல. ஆ அப்போ தொட்டு தான் அவனு. ஏன்னா ஐயோயோ இப்படி ஒரு கோட் போட்டு இப்படி இழுத்து பிடிச்சி திடீர்னு பயந்துட்டேன். திடீர்னு இப்படி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. ஓ ஸ்பைடர்ஸ் ஸ்பைடர் சரி வேணாம். ஆய்யோ இந்த பூவா, இந்த பூவுக்கு இது வேணுமே, காசு வேணும் எனக்கு. போங்கே என்ன தானா நடக்குது? ஐயம்மா என்ன கீழே ஸ்விங் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல என்ன இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓ அய்யோயம்மா ஓ அந்த பக்கம் போ, நம்ம அந்த இடத்துல மாட்டிக்க கூடாதுன்னு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்ன என்ன பேர் அப்பாடா கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டு எவ்வளோ நீல போய் ஜம்ப் போடுறேன். போனோம் மேலே போனோம்னு நம்ம முதல் தடவை நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கீழே போனோன்ட்டு. ஓ டே டேய் பண்ணி மூட்டை கேண்டா அங்கே வந்த. ஹெல்த்ன்றது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா இந்த கேமில்? எவ்வளோ குண்டாக இருக்கான், அவ்வளோ பெரிய கண்ணு வச்சு நம்மளும் சொல்கிறோம், அவ்வளோ ஹெல்த் குறையுதுங்க. ஏய் இது ஷேடோ மாதிரி இருக்குல்ல, சூறா இருக்குதுல்ல, பயங்கரமாக நல்லா இருக்கே. போப்போ போப்போ ஐயோ ஐயோமா ஏய் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ டேய் நிற்க மாட்டேங்கிறாங்க இந்த கேமில், அவ்வளோ துடி துடி துடிக்கிறான் நம்ம ஹீரோ. ஸ்பைடர்லாம் வந்து தப்பி தப்பி தப்பிச்சு தப்பிச்சிரி. ஐயோயோ இதெல்லாம் போனோமா அங்கிட்டு நுண்ணியில் போய் தப்பிக்கிறாங்க. எவ்வளோ அதிசயம் பாருங்க நம்மளுக்கு. எவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்கு? வீடியோ எவ்வளோ நேரம் போயிருக்கு? ஓ 30 minutes கிட்ட போயிருக்கு. இது என்ன, இது கட்டாயா கட்டாயா? ஓ கதவா, அந்த ஷேடோ மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த இது நம்மளுக்கு தெரியல. அம்மா ஐயோ 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 டேய் 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 நல்லா இருப்பியாடா நீயே. ஐயோ ஓ இங்கேருந்து தான் போகணுமா? ஐயோ சை கன்றாய் அம்மா
டேய் அப்பாடா, இங்கேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி இது ஸ்ப்ரிங் ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஐயோ ஸ்பைடருமா, ஸ்பைடரா மறுபடியும் கீழே விழுந்துருப்போம். நேரம் பேஸ்ட் ஸ்பைடர்ஸ் இவ்வளோ ஹீட்டில் போயிருந்தோம், இப்போ இவ்வளோ நேரம் கீழே போயிட்டு இருந்தோம், இப்போ இவ்வளோ ஹீட் வந்துட்டான். இங்கேருந்து விழுந்தா என்ன ஆளுது, ஹெல்த்து முழுசாக குறைஞ்சிரும். ஐயோ லாஸ்ட் லெவலா, நம்ம இதை முடிச்சுட்டு அவளை வச்சு விளையாடணும். இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, கேம் அவ்வளோ தான் பக் ஆயிடுச்சுன்னு நினச்சிடறேன். தயவுசெய்து கொஞ்சம் இதில் முன்னாடி போனீங்கன்னா அந்த இது ஒரு கோடு போடும், அந்த கோடில் போய் போனோம்னா அந்த பென்சில் கூட ஃபைட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த ஸ்பைடர் நம்ம இப்போ ஸ்பைடர் அதை அனுப்பும் பாருங்களேன், இப்போ அதை அடிக்கும், அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்படியே தப்பிக்கும் போது ஐயோ சே, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ ஸ்பைடர் விடுவோங்க, இப்போ நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது, அது ஸ்பைடர் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ இப்படி ஜம்ப் பண்ணிட்டு ஓரமாக இப்படி மிதிக்கணும், அந்த பென்சில் மேலே அதை படணும். அதுதான் இப்போ வந்ததும் அது போய் மிதித்தோன்னா அது குட்டி 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 குட்டியாக சிவி சிவி குட்டி குட்டியாக அவன் நிறைய தரம் இந்த மாதிரி செஞ்சோன்னா குட்டி குட்டியாகி கடைசியில் நம்ம ஜெயிச்சிருவோம். பாருங்களேன் பார்த்தீங்களா, இப்போ குட்டி ஆயிடுச்சு, முன்னாடி பார்க்கும்போது மேலே அந்த ஏரிசியரே தெரில, இப்போ குட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் நம்ம இது செஞ்சிட்டே இருந்தோன்னா கேமில் ஜெயிச்சிருவோம். அந்த புது ஹீரோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா இப்போ வேணாம். ஓ இந்த லெவல் முடிச்சுட்டு அவ்வளோ வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோ வச்சு விளாட்றது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ரைட் நாட் இஸ் முயற்சி திருவணையாகும். இங்கே இவ்வளோ இது இருக்குது, ஆனால் பட் இந்த பென்சிலை வந்து அட்டாக் பண்ணிடுமோ தான் நான் ஒன்றுமே செய்யாமல் இருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா வர்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆக்கிடணும். ஐயோ எல்லாத்தையும் அடிச்சிட்டேண்ணா, ஓ பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு வரும். போ என்னங்க சுற்றிட்டு போகுது, இப்போ எவ்வளோ நேரம் அப்படியே அடிச்சு ஊக்கு உடஞ்சதுன்னு போச்சு. ஆ குறை பென்சில போயிடுச்சிட்டேன், நம்ம கேம் முடிச்சிட்டோம். ஹே ஹே சூப்பர், நம்ம கேம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. அந்த பென்சில் கிடச்சிருக்கு, இந்த பென்சிலை வச்சு நம்ம ஸ்பைடர்ஸு அந்த பண்டி மூட்டை மாதிரி ஒருத்தனால அவனெல்லாம் அடிக்கலாம். ஸோ அந்த புது ஹீரோ பார்க்குறதுக்கு ரெடியா? அந்த புது ஹீரோ வந்து ஒரு பொண்ணு, அவளுக்கு அந்த புது ஒரு சக்தி இருக்குது, அதை வந்து அந்த வீடியோட கடைசியில் காட்டுவேன். ஓகேவா, அது வந்து கடைசியாக அந்த டோரில் ஏமாறிஞ்சிருச்சுன்னு நம்ம ஃபஸ்ட்லேருந்து விளையாடணும். அது வந்து தனி வீடியோவில் போடுறேன், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க. பாய் 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 பே பாய் பாய். இந்த அந்த இது வந்து கடைசியில் வரும், அந்த சக்தி ரோப் போடுறது தான் அவள் சக்தி, ஸ்பைடர்மேன் சக்தி அவளுக்கு.